இன்று நாம் உன்னத பாட்டு 3 முதலாம் வசனம் முதல் 11 வசனம் வரை பார்ப்போம். நாம் இந்த 3 வந்துவிட்டாலும் இதிலும் 2 பாடலின் தொடர்ச்சியையே பார்க்கிறோம். இது ஒரு புதிய பிரிவை ஆரம்பித்து வைக்கிறது, மேலும் வேறுபட்ட ஒரு காட்சிக்குள்ளும் நம்மை அழைத்துச் செல்கிறதா இருக்கிறது. இந்த உன்னத பாட்டு புத்தகத்தின் துவக்கத்திலே இப்ராஹிம் மலை தேசத்தை பார்த்தோம். அங்கே ஏழை விவசாயின் குடும்பத்தையும் அவர்களுடைய மகளான சூலமித்தியாளையும் கண்டோம். சாலமோன் அவளுடைய இருதயத்தை வென்று இப்பொழுது எருசலேமிற்கு அழைத்து வந்திருக்கிறார். அங்கே வந்த பெண்மணி தன் மணவாளனை குறித்து சில காரியங்களை இவ்வாறு கூறுகிறாள். வாசிக்கிறேன் உன்னப்பாட்டு 3:2 வசனங்கள். ரா காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்ம நேசரை தேடுவேன் என்றேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. இப்பொழுது காட்சியானது எருசலேமின் அரண்மனைக்கு மாறி செல்கிறதை இங்கே பார்க்கிறோம். ராஜா தன்னுடைய அலுவலின் நிமித்தமாக அரண்மனையை விட்டு வெளியே சென்று விடுகிறார். எனவே மணவாட்டி தனியாயிருக்கிறாள். இங்கே அவளுடைய சொப்பனம் கூறப்படுகிறது. இதிலே தனிமையின் பிரிவின் வருத்தத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். இறுதியாக அவரை காண்பதற்காக நகரத்தின் வீதிகளிலே சுற்றித் திரிகிறாள். ரா காலங்களிலே என் படுக்கையிலே என் ஆத்ம நேசரை தேடினேன் என்று சொல்லப்படுவதில் ஒரு சிறந்த ஆவிக்குரிய பாடத்தை நாம் பெற முடியும். இது இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை குறித்து மிக சிறப்பாய் கூறுகிறது. நாம் தூக்கத்தை விரும்பினால் நம்முடைய படுக்கையில் அவரை தேடியும் காண முடியாது, நாம் நன்றாய் தூங்கிவிடுவோம். அவரை தேடாமல், அவரை முக்கியத்துவப்படுத்தாமல் தூக்கத்தை முக்கியத்துவப்படுத்தும் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறதில்லை. மூடி ஸ்டியூவார்ட் என்பவர் கூறியிருக்கிறதை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நமக்கு கிறிஸ்துவானவர் முதலாவதாகவும் சிறந்தவராகவும் மிகவும் தேவையானவராகவும் காணப்படுவாரானால், உணவை விட உறக்கத்தை விட முக்கியமானவராய் காணப்படுவார் என்றால் நாம் அவரை அடிக்கடி சீக்கிரத்தில் கண்டுபிடித்து விடலாம். நாம் அவருக்காக நேரத்தையும் உறக்கத்தையும் தியாகம் பண்ண விரும்பியிருந்த போதிலும் அவற்றையெல்லாம் இழக்காமலேயே அவரை கண்டடைவோம். இதற்கு பிறகு நம்முடைய தூக்கம் மிகவும் இனிமையானதாகவும் உற்சாகமூட்டுகிறதாயும் இருக்கும். கர்த்தரே நமக்குள் வாசம் பண்ணி நம்மோடு கூட ஓய்வெடுப்பார் என்று எழுதியிருக்கிறார். அடுத்ததாக, நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் தன் படுக்கையை விட்டு எழுந்து நகரத்தின் வீதிகளிலே தெரிந்து அவரை தேட நினைப்பது அவள் கர்த்தரை தேட உறுதி பூண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது. தேடியும் நான் அவரை காணவில்லை என்கிறாள். இது அவளுடைய வெளிப்படையான மனம் திறந்த ஒரு அறிக்கையாகும். ஆனால் அநேகர் என்று இவ்வாறு மனம் திறந்து கூறுகிறதில்லை, தங்கள் தேவையை ஒத்துக்கொள்கிறதில்லை. அவர்கள் எப்பொழுதும் போல கடமுறைக்காக ஆராதனையிலே கலந்து கொண்டு விட்டு அவரை நான் இதுவரை காணவில்லை என்று கூறிவிடுகிறார்கள். அவர்கள் முதலாவதாக அவரை அறிந்திருந்தால்தானே அவரை தேட வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு வரும் இல்லையா? அப்பொழுதே அவர்கள் அவரை காண முடியும். முழு இருதயத்தோடு என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்று யாக்கோபு 4:8 வசனத்திலே கூறியிருக்கிறார். உன்னப்பாட்டு 3:3 வசனத்தை பாருங்கள். நகரத்திலே தெரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்ம நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். காவலாளர்கள், இவளுக்கு நேசரை காண வழிகாட்டுவதிலே இவளுக்கு உதவியாக இருந்தார்கள் என்று அறிகிறோம். அவள் நிற்கிற இடத்திலிருந்து அருகாமையிலேயே அவளுடைய நேசரை கண்டுகொள்ளும் இடம் இருந்தது. நீங்கள் யாரையாவது இயேசுவினிடத்திலே நடத்துகிறவர்களாயிருக்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். இந்த எத்தனையோ பேர் அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அவரை அறிந்து கொள்ள வாஞ்சியோடு இருக்கிறார்கள். உங்கள் வீட்டின் அருகே இருக்கிறார்கள், உங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கிறார்கள், உங்கள் தெருவிலே இருக்கிறார்கள். அப்படி வாஞ்சியோடு இருக்கிறவர்களுக்கு அவரை அறிமுகப்படுத்த வேண்டியது அவரை அறிந்திருக்கிற உங்களுடைய கடமை இல்லையா? உன்னதப்பாட்டு 3:4 வசனம். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்ம நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். தேடி அவளுக்கு கிடைத்த பெரிய பரிசை கவனித்தீர்களா? என் ஆத்ம நேசரை கண்டேன். தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். மூடி ஸ்டீவார்ட் சொன்ன மற்றொரு கருத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் என்ன சொல்கிறார்? நான் அவரை கண்டேன். நான் ஒரு மனிதன், மகிமையின் தேவனை கண்டடைந்தேன்.
நான் ஒரு பாவத்தின் அடிமை, பெரிய இரட்சகரை கண்டடைந்தேன். நான் அந்தகாரத்தின் பிள்ளை, ஜீவ வெளிச்சத்தை கண்டடைந்தேன். கடைநிலையிலான பாவி நான், பெரிய மீட்பரை கண்டடைந்தேன். நான் திக்கற்றவளும் விதவையானவளுமாயிருந்தேன். என்னுடைய நண்பரை, என்னுடைய நேசரை, கணவரை கண்டடைந்தேன். சீயோன் குமாரரே, குமாரத்திகளே, நீங்களும் இப்படியே செய்யுங்கள். அவர் உங்களுக்கு காணப்படுவார். நீங்கள் முழு இருதயத்தோடும் தேடும் பொழுது அவரை கண்டடைவீர்கள் என்று எழுதியிருக்கிறார். கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று வசனத்திலே பார்த்தோம். கிறிஸ்துவுடன் உள்ள ஐக்கியம் பிளவுபடாமல் இருக்க நம்முடைய முயற்சி தேவை என்பதை இங்கே பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத அநேக விஷயங்கள், விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே புகுந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாதபடி தடுத்து விடுகின்றன இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும்போது கர்த்தரை நமக்கு அருகிலே நாம் உணர்கிறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆசைகள், விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவரை நாம் உணர்ந்து உள்ள முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறோம். அதை குறித்து ஒருவர் சொல்லும் பொழுது, நீங்கள் அவரை பற்றி கொள்ளாவிட்டால் ராஜா போய் விடுவார். அவர் விசுவாசிகள் தன்னை பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இருந்தபோதிலும் பற்றி கொள்ளாத இடத்திலே அவர் இருக்க விரும்புவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். இது விசுவாசிகள் இரட்சிப்பை இழந்து போவார்கள் என்று கூறவில்லை, அவருடைய ஐக்கியத்தை இழந்து போவார்கள் என்பதையே குறிக்கிறது. அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலேயும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று வாசிக்கிறோம். அவள் நேசரை கண்டுபிடித்தவுடன் அவள் தன் பிறந்த இடத்திற்கு போக விரும்புகிறாள். அதாவது அவரை முதல் முதலாவதாக சந்தித்த இடத்திற்கே போய்விட துடிக்கிறாள். ஆதி அன்பிற்கு செல்கிறாள். நம்மிலே அநேகர் நம்முடைய ஆதி அன்பிற்கு திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசுவை முதல் முதலாவதாக நாம் சந்தித்த பொழுது, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த பொழுது, நாம் எப்படி அவரை நேசித்தோமோ அதேபோல இப்பொழுது நாம் நேசியாமல் இருக்கிறோம் இல்லையா? நீங்கள் இரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலே இயேசு கிறிஸ்துவின் மீது எவ்வளவு அன்புடையவர்களாக இருந்தீர்கள் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? அவர் உங்களுக்கு எவ்வளவு போதுமானவராய் இருந்தார், உங்கள் எண்ணங்களிலே நிறைந்தவராய் இருந்தார் இல்லையா? ஆனால் இப்பொழுது உங்கள் எண்ணங்களிலே நிறைந்திருப்பது என்ன, அல்லது உங்கள் எண்ணங்களிலே யார் நிறைந்திருக்கிறார்கள்? சற்று எண்ணி பாருங்கள். உன்னப்பாட்டு 3:5 எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இப்பொழுது அவரோடு உள்ள ஐக்கியம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியான இது ஒரு விலையேறப்பெற்ற முத்து போல இருக்கிறது. இது மணவாட்டிக்காக ராஜா திரும்பி வந்ததை பற்றி சொல்கிறது. இந்த சூலமித்தியால் தன் இருதயத்தை கொடுத்துவிட்ட மெய்ப்பெண்ணின் வருகைக்காக வெகு நாட்களாய் காத்திருந்தாள். ஒரு நாள் இவள் திராட்சை தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது தெருவிலே புழுதி கிளம்பும் கூட்டம் ஒன்று வந்தது. அப்பொழுது விவசாயிகள் தங்களுக்குள்ளே, இதோ சாலமோன் ராஜா வருகிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவள் அவற்றையெல்லாம் காதிலே போட்டுக்கொள்ளாமல் தன் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது ஒருவன் வேகமாய் அவளிடத்திலே ஓடி வந்து, சாலமோன் ராஜா உன்னை பற்றி கேட்டார் என்றான். உடனே அவள் ஆச்சரியத்தில் மூழ்கினவளாக, என்னை பற்றி விசாரித்தாரா? எனக்கு சாலமோன் ராஜாவை தெரியாதே என்றாள். ஆனால் அவன் அவளை வற்புறுத்தி அழைத்துச் சென்று ராஜாவின் பிரசன்னத்தில் விட்டபொழுது அவள் அறிந்து கொண்டாள். அவரே முன்பு தன்னுடைய இருதயத்தை கவர்ந்த மெய்ப்பர் என்றும் இப்பொழுது தனக்காக வந்திருக்கிறார் என்பதையும் புரிந்து கொண்டாள். உடனே ராஜா அவளை தன்னுடைய ராஜ ரதத்திலே ஏற்றிக்கொண்டு தனது பவனியை தொடர்ந்தார். எனவே அந்த விவசாயிகள், கிராமத்து ஜனங்கள் ஆச்சரியத்தில் மூழ்கி பேச்சிழந்து நின்றனர். ஏனென்றால் தங்களோடு இத்தனை நாட்களும் கூட வசித்து வந்த அவளின் நிலைமை ஒரு நிமிடத்திலே மாறிப்போனதே என்று ஆச்சரியமடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் இது எவ்வளவு அழகாய் தெளிவாய் படம் பிடித்து காட்டுகிறது என்பதை சற்றே சிந்தித்து பாருங்கள். 1 Thessalonians 4:16-17 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று வாசிக்கிறோம்.